நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன குறை தெரியுமா? எல்லாம் வாழ்க்கை முழுக்க மெட்டீரியல் லைஃப், பொருள். வாழ்க்கைக்கு என்ன நோக்கம்? நல்லா பணம் சம்பாதிக்கணும், வீடு வாசல் வச்சுக்கணும், அப்படின்னு ஒரு நோக்கம். வேற அதுவும் அவசியம் தானே, சும்மா இருக்க முடியாது. செய்க பொருளையும் நான் திருவள்ளுவர். ஆனா அதிலே முழுக்க புத்தி போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு கதை சொன்னானாம், அப்பாவும் பையனும். பையன் அப்பாவை பார்த்து கேட்டான், அப்பா உங்களுக்கு என்ன சம்பளம், ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம்? ஏண்டா, $100 அமெரிக்கன் டாலர். அப்படியா, ஒரு $5 குறையுது. என்ன என்னடா சொல்ற, எனக்கு $100 சம்பளம்டா. சரிப்பா, $5 குறையுது. என்ன சொல்ற அப்பா, இதுவரைக்கு நான் யார் யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தாங்களோ, அப்பப்போ கொடுப்பாங்க, தீபாவளி பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க, எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா. இது வரைக்கும் $95 சேர்த்துட்டேன்ப்பா. உனக்கு ஒரு நாள் சம்பளம் $100, இரு இன்னும் ஒரு $5 சேர்த்துடுறேன். சேர்த்தா என் கையில் $100 வந்துடும்ல? ஆமாடா வந்துடும். அப்பா அந்த $100 உன் கையில் கொடுக்குறேன், ஒரு நாள் முழுக்க ஆஃபீஸுக்கு போகாம என் கூட இருக்கிறியாப்பா. நம்ம எங்க போய் யாருக்கா சம்பாதிக்கிறான்? ஒரு நாள் கூட அப்பா பையன் கூட இல்லைங்க. அந்த பையன் என்ன பண்ணா, இந்த $100 தானே நீ ஆஃபீஸுக்கு போற, நான் $100 தரேன், ஒரு நாள் போற என் கூட உட்காரு. நம்ம எங்கே போறோம் தெரியலே. பம்பாயில காலையில 7 மணிக்கு புறப்பட்டு போயிட்டா ராத்திரி 9 மணிக்கு தான் வருவாரு. அவ்வளவு கஷ்டம் அந்த பயணம். தானாவிலிருந்து பாம்பே அங்கே புறப்பட்டு பம்பாய் மும்பை போய் அங்கே திரும்பி வந்து ராத்திரி பகலா இப்படித்தான் உழைப்பு. அவர் வீட்டில் ஒரு பையன் மகன். அம்மா ஒரு நாள் சொன்னான், டே நாளைக்கு தீபாவளி அப்பா நம்மளோட இருப்பாருன்னா. அப்பாவா, அது யாருன்னா பையன். அம்மா காலையில் அவன் தூங்குற போது போறாரு, ராத்திரி அவன் தூங்க விட்டு தான் வர்றாரு, அவன் என்னங்க பண்ணுவான் பையன். அப்பாவா, அது யாருன்னா போட்டோவை காமிச்சா, இதாண்ட அப்பா, இது ஞாயிற்றுக்கு ஞாயிறு வர்ற மாமா இல்லாருன்னா பையன். அம்மா ஞாயிற்றுக்கிழமை தானே பையனோட இருக்கார் அவரு, மற்ற நாள் இல்லை. இல்லை, இந்த வேகம் போயிட்டு இருக்கோம். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, திருவாசகம். யாருக்கா சம்பாதிக்கிறமோ அந்த பையனை விட்டுட்டான். அந்த பையன் தானே முக்கியம், அவனுக்காகத்தானே சம்பாதிக்கிறான். நம்ம கையில இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளை நம்ம பழக்கத்துக்கு கொண்டாடணும். அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் தி பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆஃப் தி சைல்டு. ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம பண்றதான் நம்ம பிள்ளை பண்ணுவான். நம்ம வழிபாடு பண்ணா நம்ம பையன் நம்மளோட சேர்ந்து திருமறை படிப்பான், இல்லைன்னா அவனு அதே மாதிரி தான். இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நம்ம ஊர்ல தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு. நம்ம தகப்பனார் நம்ம தாத்தாவெல்லாம் அதை படிச்சவங்க நல்லா இருந்தாங்க, அதுல பல செய்திகள் இருக்கு. இன்னொன்னு முக்கியம் என்ன தெரியுமா, நம்ம பிள்ளைகளுக்கு பொறுமை கிடையாது. சடார்னு தற்கொலை ஒண்ணிக்கு போயிரு, அநியாயமா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும், அவ்வளவுதான் தூங்கிடுறான். ஏன், மனசுக்குள்ள தைரியம் கிடையாது. தைரியம் இல்லாதவன் தான் தற்கொலை பண்ணுவான். தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படுற பாடு பெரும்பாடுங்க, சும்மா இல்ல. அந்த ஆன்மா அதுக்கப்புறம் கஷ்டப்படுது பாருங்க, அதுக்கு இருந்து கஷ்டப்பட்டுட்டு போகலாம். புரியாம தற்கொலை பண்ணிக்கிறான், தைரியம் கிடையாது. திருமறை என்ன சொல்லி கொடுத்தது? முதல்ல தைரியம் தான் சொல்லி கொடுத்தது. நினைப்பட வச்சு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதான் சார் ஆட்டோ சஜஸ்டிவ் மெத்தட். வாழலாம் எங்க, அங்கேயா இங்கேயா? இங்கே. அங்கேன்னு சொல்லல, சாமியை கும்பிட்டு அங்கதான் நல்லா இருக்கலாம் சொல்லல. ஊவே சாமிநாத ஐயரை அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்டாராம், சாமிநாதா நீ வடமொழி படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியான்னு. ஏன்னாரான் சாமிநாத ஐயர், வடமொழி படிச்சா அங்க நல்லா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இங்க நல்லா இருக்கலாம், நீ எதிரா படிக்கிற. சாமிநாத ஐயர் சொன்னாராம்,
நான் தமிழ் படிக்கிறேன். ஏண்டா வடமொழி படிச்சா அங்க நல்லா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இங்க நல்லா இருக்கலாம், தமிழ் படிச்சா அங்கேயும் நல்லா இருக்கலாம் இங்கேயும் நல்லா இருக்கலாம். அப்புறம்தான் தமிழ் படிச்சா உவே சாமிநாதையே மறக்காதீங்க. நம்ம சொத்து இந்த தேவாரம், திருவாசகம், திருமுறை நம்ம சொத்து. வேற எவனுக்கும் கிடைக்காத சொத்து சைவ பெருமக்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிதானா? நினைப்பில் வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த சொத்தை நம்ம ஒழுங்கா கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் தைரியத்தோடு இருக்கணும். கொஞ்சம் கூட மனசுல அவங்களுக்கு தைரிய குறைவு வரக்கூடாது. தைரியம் இல்லாத பையன்தான் கோழையா தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் தான் வாழ்க்கையில நின்று பிடிக்க முடியாம பயப்படுறான். அதுக்குத்தான் சாமி என்ன சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நம்பு. சார் வாழ்க்கைய நம்பிக்கைதான் சார், நம்ம பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கிடையாது. நான் இதெல்லாம் இளைஞர்களுக்கு சொல்லணும்னு எடுத்துக்கிட்டு வந்தேன், எனக்கு மனசுல பட்டது. அது என்னவோ முன்னாள் இளைஞர்களுக்கு இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான், பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்க, ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுற பொழுது பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லுங்க, தன்னை அறியாம உள்ள போயிடும். இந்த ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதே கிடையாது. இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு நேரத்துல அதாவது உட்கார்ந்து ஹோட்டல் மாதிரி சாப்பிட்டு போயிட்டு இருக்கு. நமக்கு அவ்வளவு வேகம் பணம் சம்பாதிக்கிறது இல்லை. ஒன்னா உட்காருங்க, பிள்ளை ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், எல்லாரும் போட்டு சாப்பிடுங்க. அப்போ இந்த கதையெல்லாம் அப்பா மெதுவா சொன்னா அந்த பையனுக்கு சாப்பாடும் உள்ள போகும், கதையும் உள்ள போகும். இதான் இன்னைக்கு வாழ்க்கை. என்ன அடுத்த வஞ்சத்துக்கு ஆசைப்படாதே, தைரியமாயிரு, தீமை செய்யாதே. இதெல்லாம் பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? இப்படித்தான் சொல்லி கொடுக்கணும். எங்க ஊர்ல ஒரு பால்காரர், பாதி பாலுக்கு பாதி தண்ணி ஊத்துவார். ஏதோ பரவாயில்ல, இப்ப வரலாம் அதை விட மோசம். தண்ணி ஊத்துவார், ஊத்தினார், ஊத்தி அக்கறையில ஆத்துக்கு அக்கறையில கொண்டு வித்துட்டு பணத்தை கொண்டாந்துருவார். அன்னைக்கு என்ன பண்ணாரு, நிறைய நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. ஆகி அக்கறையிலிருந்து பணத்தை கொண்டுகிட்டு வந்தார், கொஞ்சம் நோட்டு கொஞ்சம் நாணயம். ஆத்துல பாதி ஆத்துல வர்ற பொழுது வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் இவரை அடிச்சுக்கிட்டு போக கஷ்டப்பட்டு நீந்தி இந்த பக்கம் வந்து பார்த்தா நோட்டெல்லாம் போயிடுச்சு. கொண்டாந்த நோட்டு நாணயம் தான் மிச்சம். இங்க வந்து எண்ணி பார்த்தா 200 ரூபா, 100 ரூபா போச்சு, 100 ரூபா தான் இருக்கு. ஒரு ஆள் அழகா சொன்ன, தண்ணியில சம்பாதிச்ச காசு தண்ணியிலே போயிடுச்சு. அதுதான் வாழ்க்கை. நல்லா சம்பாதிச்ச காசு கோயிலுக்கு வரும், நல்லா சம்பாதிச்ச காசு நல்ல காரியத்துக்கு பயன்படும், தப்பா சம்பாதிச்ச காசு தப்பான வழியில போயிடும். நம்ப நடிகவர்க்கு நல்கா திரவியங்கள், பம்புக்காம் பேய்க்காம் பரத்தையற்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளர்க்காம் தீக்காதுங்கான். அயோக்கியங்காசு இப்படி எல்லாம் போகுமா? நாங்க இந்தியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுமே எங்கேயோ போய் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கேன். பணம் பூரா தண்ணியா போயிட்டு இருக்கு. அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்க வேண்டும். நம்ம சைவ சித்தாந்தம் அவளது சொல்லி கொடுக்குது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இளையவர் தானே, 18 வயசு தானே அவருக்கு. ஆண்டவன் திருவடி அடைகிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு 18 வயசு. வாழ்க்கை முழுக்க கடவுளோடு வாழ்ந்த வாழ்க்கை. அவர் என்ன இளைஞரா இல்லையா சொல்லுங்க? சம்பந்த சுவாமிக்கு 16 வயசு, இளைஞர் தானே. அப்பர் சுவாமி ஒருத்தர் தான் 81 வயசு. சொல்ல போற மாணிக்க வாசகர் கூட 32 வயசு, ஓரளவுக்கு இளைஞர் தானே. சுந்தரர் வாழ்க்கை பூரா எப்படி அமைஞ்சது? கடவுளை கையில பிடிச்சிட்டார். கடவுள் அவ்வளவுக்கு இவருக்கு உதவி பண்றார். வேடிக்கை என்ன தெரியுமா? திருவாரூருக்கு வாரார் சுந்தரர், திருவாரூர் கோயிலுக்குள்ள போறார், போய் கும்பிடுறார். எதிர்த்தாப்புல ஒரு அழகான பொண்ணு பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிச்சுது. யார் அது? இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஏன் இவருக்காக நேர்ந்து விட்ட பொண்ணு அங்கே. தேவலோகத்தில் இவர் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர், பூ பறிக்க போனார். பராசக்தியினுடைய செடிகள் 2 பேர், அணிந்திதே கமலினி,
ரெண்டு பேர் அங்கே பூ பறித்தார்கள். அண்ணனும் நோக்கினார், அவர்களும் நோக்கினார்கள். ஏதோ ஒரு ஆசை வேணாண்ட அப்பா, இது சிவலோகம், இங்க எப்படி எல்லாம் தப்பா நினைக்கப்படாது, மனசு அழித்து விட்டார். கண்ணதாசன் சொல்லுவார், போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை, இழுத்து விட்டார். சிவபெருமான் வந்துட்டார். பெருமானே என்ன பூ கொய்ய போனேன், தெரியும், பார்த்தியா? பார்த்தேன். ஆசைப்பட்டியா? ஆமா ஆசைப்பட்டேன். மறக்க முடியுமா? சரி போ, பூலோகத்துல போய் ரெண்டு பேருடையும் வாழ்ந்துட்டு வா. அனுப்பிச்சிட்ட இந்த ரெண்டு பேருடைய இங்க வந்தாச்சு. ஒருத்தி பறவை நாச்சியார், இன்னொருத்தி சங்கிரி நாச்சியார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு வந்துட்டார். அந்த கமலினிங்கிற பொண்ணு இங்க பறவை நாச்சியாரா வந்து நிக்குது. அதனாலதான் பார்த்த உடனே மனசு அங்க ஓடிச்சு. யார்கிட்ட போய் கேட்கலாம், இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வையுன்னு? ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் கேட்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஃப்ரெண்டு யாரு? சிவபெருமான். எந்த வேலைக்கு யார கூப்பிடுறது? சிவபெருமானே என்னப்பா, இந்த பரவநாச்சியார பார்த்தேன், இந்த கோயில்ல நடனம் ஆடுற பொண்ணு கணிகையர் குலம், எனக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? சிவபெருமான், சரி ஏற்பாடு பண்றேன். திருவாரூர்ல உள்ள அந்தணர்கள் சிவாச்சாரியார்கள் அத்தனை பேர் கனவுலையும் சிவபெருமான் போனாராம். ரொம்ப ஈஸியா இருக்காரு பார்த்தீங்களா? அத்தனை வீட்டிலையும் சுந்தரமூர்த்தி சுவாமி நம்முடைய தோழன். பரவநாச்சியாருக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வை. பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணி வை. சொல்றது யாரு? திருவாரூர் தியாகராஜ பெருமான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவர் சிவாச்சாரியார், சிவபெருமான தொட்டு பூஜை பண்ற சிவாச்சாரியார், முப்போதும் திருமேனி தின்ற சிவாச்சாரியார், அவ கோயில்ல நடனம் ஆடுற கணிகை, ஜாதி ஒத்துக்குமா? சிவபெருமான் சொல்ற ஒத்துக்குச்சு கல்யாணம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெரிய புராணத்து அடியார்களுக்கு சாதி வேற்றுமை, இன வேற்றுமை, மொழி வேற்றுமை ஒன்னும் கிடையாது, எல்லாம் சிவபெருமான். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த காதலுக்கு நாலஞ்சு பாட்டு. வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த பொண்ணை பார்த்தாருல்ல இவர், பார்த்த உடனே ஒருத்த என்ன நினைப்ப, ஒரு காதலன் பரவநாச்சியார பார்த்த உடனே, அந்த பொண்ணு பார்த்த உடனே நினைச்சாராம், அற்புதமோ சிவன் அருளோன்னாராம். எந்த காதலனாவது காதலிய பார்த்து நீ சிவன் அருள்னு சொன்னா காதலி இன்னைக்கு ஓடி போயிடுவான். சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன சொல்றார்? அற்புதமோ சிவன் அருளோ, கற்பகத்தின் பூங்கொம்போ, காமந்தன் பெருவாழ்வோ, அற்புதமோ சிவன் அருளோ. அவ என்ன நினைச்சா தெரியுமா? இவரை பார்த்து முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோன்னு நினைச்சா. அதே அந்த மனசு பக்குவம். இந்த ஆளு யாரு? முருகன் மாதிரி அழகா இருக்காரே. வேடிக்கை என்ன தெரியுமா? முருகனுக்கு ரெண்டு சம்சாரம், இவருக்கு ரெண்டு சம்சாரம் வரப்போகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னே வந்தது தோன்றும் முருகனோ. இதான் சேர்க்கலார் காட்டுற காதல் காட்சி, கல்யாணாட்சி. கணவனும் மனைவியும் வாழ்க்கை நடந்தது. வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு, அன்னதானம், யார் வந்தாலும் சாப்பாடு. நம்ம வீட்டில் ஞானிகளுக்கு சோறு போட்டா புண்ணியம்ங்கிறோம். ஆலயங்கள்ல சாப்பாடு போட போட அந்த ஆலயங்கள் உயரும். அன்னதானத்துக்கு மிஞ்சினது கிடையாது, ஞானதானம் ஒண்ணுதான் அதுக்கு மிஞ்சினது. இது ஞானதானம், கோயில்ல சாப்பிடுற சாப்பாடு அன்னதானம். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிப்பது ஞானதானம், வயிற்றுக்கு சோறு போடுவது அன்னதானம். ராமலிங்க சுவாமி சொல்லுவார், அயோக்கியனா இருந்தாலும் கொலகாரனா இருந்தாலும் சோறு மட்டும் போடுவார். உயிர் கொலை பண்றவனா இருப்பான், மாமிசம் சாப்பிடுறவனா இருப்பான், சோறு மட்டும் போடு, வேற ஒன்றும் பண்ணாதே அவனுக்கு. உயிர் கொலையும் புலைப்புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புற இனத்தார். அவருக்கு பயிர் புறுமோர் பசி தவித்தல் மாத்திரமே புரிக. ராமலிங்க சுவாமி பாடுறார், அன்னதானம் ரொம்ப முக்கியம். பரவநாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருவாரூர்ல அவங்க வீட்டுல, நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன். என்ன சாருங்கிறீங்களா?
எட்டாம் நூற்றாண்டு வீட்டுக்கு நீங்க எப்படி சார் இப்போ போனீங்கன்னு கேக்குறீங்களா? அந்த வீட்டை இன்னும் கோயிலா வச்சிருக்கிறாங்க. திருவாரூர் பறவை நாச்சியார் மாளிகை பழைய வீடு, அந்த வீட்டில் இப்போ அது கோயிலா இருக்கு. அங்கு கும்பாபிஷேகம் வழக்கம் போல பேச போன பொழுது அந்த வாசப்படியிலே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உட்கார்ந்து இருந்தேன். ஏன் அந்த வாசப்படி அப்படி புண்ணியம் பண்ணின வாசற்படி, அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். பறவை நாச்சியார் வீட்டில் அங்கதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவை நாச்சியாரும் வாழ்ந்தார்கள். பங்குனி உத்திரத்தன்னைக்கு அங்கதான் சாப்பாடு எல்லாருக்கும். ஒவ்வொரு வருஷமும் தினம் அடியார்கள் வந்தா சோறு. ஆமா, இவர் வருமானத்துக்கு எங்க போனாரு? நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி இவர் பாட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தா சோத்துக்கு என்னங்க ஏற்பாடு பண்றது? இந்த பக்கத்துல குண்டையூர்னு ஒரு ஊர், குண்டையூர் கிளார்னு ஒரு பெரியவர் மராசுதார், அவர் அங்கிருந்து நிறைய நெல் அனுப்பிச்சிருவார். சோறு தானே முக்கியம், காய்கறி வீட்டிலே போட்டுக்கிட்டாங்க. அந்த காலத்துல வீட்டுல காய்கறி அப்படி போட்டாங்க, எல்லாம் போட்டு ஏதோ பரவாயில்ல, குடும்பம் ஓடுது. அவர் நிறைய நெல் அனுப்புறார், தானியங்கள் அனுப்புறார், எல்லா உதவியும் பண்றார், வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு நெல் நின்று வச்சு, இங்க அரிசி தீர்ந்து வச்சு. பறவை நாச்சியார் வீட்டுக்காரரை பார்க்க சுந்தரமூர்த்தி சுவாமி புறப்பட்டு அங்க போயிட்டார் குண்டையூர் கிளார். ஐயா நெல் அனுப்பிச்சிங்க, இப்ப நெல் பஞ்சம், விளைச்சல் இல்லை, மழை இல்லை, ஊர்ல பட்டினி இருக்கதை கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றது? அப்படியா இருங்க, நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கிறேன். யாரு வேண்டிய ஆளு? சிவபெருமான். சிவபெருமானே நெல் வேணும், வீட்டுக்கு நெல் கிடையாது, சாப்பாட்டுக்கு நெல் வேணும். இந்த சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? நெல் மலையவே கொடுத்து விட்டார், இமயமலை மாதிரி நெல் மலை. அப்பா அவருக்கு கொஞ்சமா கொடுக்க தெரியாது, கொடுத்தா வாரி வழங்குவார், நெல் மலையே கொடுத்து விட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டான், குண்டையூர்ல நெல் மலை. இவர் சுந்தரமூர்த்தி சுவாமி போய் பார்த்தார். சிவபெருமானே என்னப்பா, நான் தான் கொடுத்துட்டேன்ல, நீ கொடுத்து என்ன பண்றது? இந்தூர்ல கொடுத்து என்ன பண்றது? திருவாரூர்ல இல்ல வேணாம், இப்ப என்னடா செய்யணுங்கிற, இதை கொண்டு போய் அங்க மாத்தி விடு, ஆளை விட்டு கொண்டாந்து விடுங்க. இது எப்படி இருக்கு? நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன். உன்னை தினம் கும்பிடுறல்ல, அப்புறம் என்ன நீள, அதுவும் நீள நினைந்து. உங்களுக்கு புரியுதா நீள நினைந்துன்னா என்ன? ரொம்ப நேரத்துக்கு விடாம நினைக்கணும், நம்ம கடவுளை விட்டு விட்டு இல்லை நினைக்கிறோம். எங்க ஊர்ல ஒரு அம்மா குக்கர் வாங்கினுச்சு, பிரஷர் குக்கர். ஒரு காலத்துல அதில் தான் சமைச்சோம், பிரஷர் குக்கர். அவன் கடையில் என்ன எழுதி போட்டிருந்தான் தெரியுமா? இந்த பிரஷர் குக்கரை அடுப்பில் வச்சா 10 நிமிஷத்துல அரிசி நல்ல சோறாகி விடும். 10 நிமிஷம் அந்த காலத்தில் இந்த அம்மா அதை நம்பி வாங்கிட்டு வந்துருச்சு. காலையில் ப்ரெஷர் குக்கரில் அரிசி அதுக்கான தண்ணி எல்லாம் வச்சு அடுப்பில் வச்சிருச்சு, மணியை பார்த்துருச்சு. காலையில் 6:10 அப்போ 6:20 அரிசி ஆகணும், வச்சிருச்சு அடுப்பில். 6:10 6:12 6:13 மூத்த பையன் வந்துட்டான், அம்மா காப்பி கொடுன்னு. ப்ரெஷர் குக்கரை இறக்கி கீழே வச்சு விட்டு, ஒரு அடுப்பு தானே, கீழே வச்சு விட்டு காப்பி போட்டான். காப்பி போட்டு கொடுத்தாச்சு, திரும்ப குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சான், மணியை நோட் பண்ணிக்கிட்டான். அப்பவே 6:10 to 6:13 இப்போ 6:25 இங்கிட்டு ஒரு 3 நிமிஷம் ஓடுது, குறிச்சுக்கிட்டான். 3:36 வீட்டுக்காரர் வந்தார், எனக்கு இட்லி சுட்டு இட்லி தயார் பண்ணி கொடுன்னாரு. ப்ரெஷர் குக்கரை தூச்சி கீழே வச்சா இட்லி தயார் பண்ணா கொடுத்தா சாப்பிட்டாரு. இது வரைக்கும் அப்பவே 6 நிமிஷம் வச்சிருக்கா, இன்னும் 4 நிமிஷம் வச்சா சோறாயிடும். எடுத்து அடுப்பில் வச்சு 4 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அரிசி அப்படியே இருக்கு. சேந்தாப்பழம் வைக்கிறதா, எடுத்து எடுத்து வைக்கிறதா?
சூடானது என்ன ஆயிரும், ஆறி போயிடும். கடவுளை நினைச்சா தொடர்ச்சியா நினைக்கணுமா. நீள நினைந்தடியேன், தினம் உன்னை விடாம நினைக்கிறேன். உமை நித்தலும் கைதொழுவேன், வெட்டிக்கு வெட்டி கோயிலுக்கு போறதில்லை, தினமும் போறது. நீள நினைந்தடியேன், உமை நித்தலும் கைதொழுவேன். வாழன கண் மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் திருக்கோழிலி அந்த ஊருக்கு பேரு. இப்போ அந்த ஊருக்கு திருக்குவளைன்னு பேரு. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊரு திருக்குவளைன்னு பேரு. எங்க முதலமைச்சர் ஒருத்தர் அந்த ஊர்ல பிறந்தவர், அதுக்கு மேல ஒன்னும் சொல்ல வேண்டாம். கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். குண்டையூர்ல கொஞ்சம் எல்லாம் கடவுள் மலையவே கொடுத்திருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஏன் சார் மலைய வாங்கிக்கிட்டு சிலன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன், இவருக்கு அது மலை, சிவபெருமானுக்கு அது சில. சிவபெருமான் கருணைக்கு முன்னால இந்த மலை என்ன பெருசா? ஒண்ணுமே கிடையாது. 1008 கோடி அண்டங்களுக்கு மேல நிக்கிற சிவபெருமானுக்கு இந்த மலைங்கிறது தூசி. அப்படித்தானே பில்கேட்ஸுக்கு 50 வண்டிங்கிறது அவங்க வீட்டு நாய்க்கு போடுற சோப்புக்கு உண்டான பணத்தை விட கம்மி. அவ்வளவுதானே. சிவபெருமான வச்சு பார்த்தா இது சில தானே. நீள நினைந்தடியேன், உமை நித்தனும் கைதொழுவேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமேன், கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஆளிலையம் பெருமான் தூக்கிட்டு போறதுக்கு ஆள் கிடையாது, அவை அட்டித்தர பணியே. இதையெல்லாம் திருவாரூர்ல கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணு. நெல்லத்தான் கொடுப்பானா, கொண்டாந்து கொடுப்பானா? சிவபெருமான் சொன்னாராம், பகல்ல பூதங்களை விட்டு திருவாரூருக்கு நெல்லை கொண்டுகிட்டு போனா டிராபிக் ஜாம் ஆயிரும், அதனாலே ராத்திரிக்கு கொடுக்கறேன்னா. எப்படி இருக்கு, ராத்திரியோட ராத்திரியா பூதங்களை விட்டு நெல்லை பூரா கொண்டாந்து திருவாரூர்ல கொட்டி விட்டாரு. மலையளவு நெல், எல்லா வீட்டுக்கும் முன்னால நெல்லு கொட்டி கிடக்கு. திருவாரூர் கூட இங்க டிராபிக் ஜாம் ஆயிரும், ரோட்ல போக முடியாது, நெல்லு கொட்டி கிடக்கு. திருவாரூர் கூட நெல்லு, மலை நெல்லு இல்ல சும்மாவா? இந்த பரமநாச்சியார் என்ன தெரியுமா சொன்னாலா, எல்லாருக்கும் யார் யார் வீட்டுக்கு முன்னால எவ்வளவு நெல்லு கிடக்கோ அவங்கவுங்க எடுத்துக்கலாம்ட்டாளாம். எப்படி இருக்கு, அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் ரோடெல்லாம் கிளீன் ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நமக்கு ஏன் கடவுள் இப்படி நெல்லு கொடுக்க மாட்டேங்கிறாரு? நமக்கு நெல்லு கொடுத்தா அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டு அம்மா வேற என்ன செஞ்சிருப்பா, நெல்லு தெருவெல்லாம் கொட்டி கிடக்கு, எங்க வீட்டுக்காரர் வாங்கின நெல்லு எவ்வளவு தொட்டா கையை உடிச்சு விடுவேன், நாங்க தான் சாப்பிடுவோம், அப்படித்தானே நான் சொல்லுவேன். அதனாலதான் நமக்கு நெல்லை கொடுக்க மாட்டேங்கிறார். பரமநாச்சியார் என்ன பண்ணாங்க, யார் யார் வீட்டுக்கு முன்னால எவ்வளவு நெல்லு கிடக்கோ அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். யார் உதவி பண்ணா? சிவபெருமான். இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சு, வீட்டில் பணம் ஏதோ கொடுக்கல் வாங்கல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பைசா தேவைப்படுது. அந்த அம்மா சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட சொல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமி நேர ஒவ்வொரு ஊரா வர்றாரா, திருப்புகலூருக்கு வந்துட்டார். திருப்புகலூர் சிவபெருமானே, என்ன வீட்டில் ஏதோ பணம் உடையாம், வீட்டுக்காரி நீ தான் பார்த்துக்கணும், சொல்லியாச்சுல்ல, முடிஞ்சு வச்சு, நீ இனிமே கவலை இல்லை. திருப்புகலூர்ல சாயந்தரம் சாமி கும்பிட்டார், பிரகாரம் வந்தார், ராத்திரி ஆயிடுச்சு. கோயில்ல பின்பக்கம் ஏகப்பட்ட செங்கல் அடுக்கி வச்சிருக்கேன், ஏதோ திருப்பணிக்கு. இவருக்கு தூக்கம் வந்தது, 10 செங்கலை எடுத்தார், அப்படி வச்சார், துண்டு அதுக்கு மேல போட்டார், தலைக்கு வச்சு நல்லா தூங்கிட்டார். வீட்டில் பணம் இல்லையே, பொறுப்பு அதான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சுல்ல, நீ அவர் பார்த்துக்கிறாரு, எனக்கு என்ன, நல்லா தூங்கிட்டார். காலம் வரை எந்திரிச்சு துண்டை எடுத்து பார்க்கிறாரு, 10 செங்கல் கட்டியும் தங்க கட்டியா மாறி கிடக்கு. திருப்புகலூர்
நான் அந்த கோயிலுக்கு போனேன், பிரகாரம் பூரா தேடினேன், கொஞ்சமாவது தங்க கட்டி மிச்சம் கிடக்குமான்னு. காணும் 8ஆம் நூற்றாண்டு அழகா பாடுறார். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் இன்புலகிறாள், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. சில பேரை நாம் பாராட்டி பாராட்டி பார்க்கிறேன், பைசா கூட தர மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன், ஒண்ணுமில்லாத மனுஷனை பீமனேங்கிறேன், உடம்புல ஒண்ணுமே சத்தே கிடையாது, கொடுக்கலாதானே பாரியேன்னு கூப்பிட்டேன், தரமாட்டேங்கிறான். அதனால இவனை போய் பாடாதே, சிவபெருமான பாடு. சாப்பிடுறதுக்கு சோறும் கிடைக்கும், உடுத்துறதுக்கு துணியும் கிடைக்கும், இறந்ததுக்கு அப்புறம் சிவலோகத்தில் ஆளலாம், வாழலாம் இல்ல ஆளலாம். சிவலோகம் வாழ்வதற்கு இல்ல, சிவலோகம் ஆழ்வதற்கு யாது மையுறவில்லை. ஒரு ஆளு வள்ளல்கிட்ட போய் பாடப்போன, ஒருத்தனை வள்ளல்னு நினைச்சு பாடப்போன, அதான் அந்த ஆளு கஞ்சன், வடிகட்டுல கஞ்சன். இவன் அவனை போய் பாடப்போன புலவன், வந்த உடனே புலவன உடனே அவனுக்கு பயந்து போச்சு, ஐயோ என்னமாவது கேட்பானே, கொடுக்கணுமே, என்ன செய்யறது, வாரும் நீர் யார், வித்துவான் நானா. மதிமோசம் வந்ததே நினைச்சிட்டான், என்ன வேணும். இவர் இங்கே இருந்து பாட ஆரம்பிச்சார், நீ காமதேனு, கற்பக மரம், சிந்தாமணி, ஹரிச்சந்திரன். அவனை பாராட்டுறார். காமதேனுவுக்கு கீழே உட்கார்ந்து கேட்டது கிடைக்கும், கற்பக மரத்தின் கீழே உட்கார்ந்து நினைச்சது கிடைக்கும், சிந்தாமணிக்கு பக்கத்தில் நின்னா கேட்டது கிடைக்கும், ஹரிச்சந்திரன் உண்மையே சொன்னவன். அப்படி இவனை பாராட்டுறாராம். காமதேனுவே, தாருவே, செப்பு வதனத்து ஹரிச்சந்திரனே, சிந்தாமணிக்கு நிகரே. இவன் என்ன விடே, நிறுத்து நிறுத்து, யார திட்டுற, பரிசுக்கு திட்டிக்கிட்டே இருக்க, காமதேனுங்கிற நான் என்ன மாடா, கற்பக மரம்ங்கிற நான் என்ன மரமா, சிந்தாமணிங்கிற நான் என்ன கல்லா, ஹரிச்சந்திரன்கிற பாவி நான் என் பண்டாட்டியை யார்கிட்ட வித்தேன், ஹரிச்சந்திரன் பண்டாட்டியை வித்தவன். இந்த ஆள்கிட்ட போய் இவனை போய் பாட வந்தனே, ஐயோ சிவபெருமானே இதுக்கு உங்ககிட்ட வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு பழைய காலத்து புலவர் பாடின பாட்டு. வாரும் நீர் யார் என்ன, வித்துவான் என்னவும் மதிமோசம் வந்ததென்று, வந்த காரியம் ஏது என்ன, சீருளாவிய காமதேனுவே, தாருவே, சிந்தாமணிக்கு நிகரே, செப்பு வதனத்து ஹரிச்சந்திரனே, என்னலும் சினந்து இரு கண்ணும் சிவந்து, ஆரை நீர் மாடு கல் மரம் என்று சொன்னது மலால், ஹரிச்சந்திரன் என்றே அடாத சொற் சொன்னையால், ஆர்க்கு அடிமையாகினேன், ஆர் கையில் பெண்டு விற்றேன், தீருமோ இந்த வசை என்று உரை செய், வெகு கொடிய தீயரை பாடி நொந்தேன், திருமன்றுள் நடு நின்று நடமொன்று புரிகின்ற தெந்தில்லை நடராஜனே. நடராஜா உன்ன பாடாம இப்படிப்பட்ட கஞ்சங்களை பாடி என் வாழ்க்கை வீணா போச்சே. வள்ளல்னா நினைச்ச மாத்திரத்தில் கொடுக்கணும், வள்ளல்னா நினைக்காமலே கொடுக்கணும். இது கொடுக்கறமே இது ரொம்ப இவ்வளவு கொடுக்கணுமான்னு நினைக்கப்படாது. டாக்டர் அடகப்ப செட்டியாருன்னு காரக்குடியில ஒரு பெரிய வள்ளல், 10 வருஷத்துல 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சு அவ்வளதையும் கல்விக்கு கொடுத்து விட்டு சாகுற பொழுது பாப்பரா செத்து போன ஒரே வள்ளல். அந்த தமிழ்நாட்டில் புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர், இந்த புதுக்கோட்டைக்கு இந்த டாக்டர் அடகப்ப செட்டியார் ஒரு காரில் போற 1948 ஒரு கூட ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க பெரிய கார். நல்ல வெயில் நேரம், அங்கே ஒரு கேட்டு சாத்தி விட்டேன், கேட்டு எங்கள் ஊரில் சாத்தினான்னா திறக்கவே மாட்டேன், ஏன்னா அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் வியாபாரம் பண்ணி முடிய விட்டுட்டேன், ரயில்வே கேட்டை திறப்பாங்க, அது வரைக்கும் காரோ பஸ்ஸோ இங்கே நிற்க வேண்டியதான். இப்போ காரு கேட்டுக்கு முன்னால் நிற்கிது, டாக்டர் அழகப்ப செட்டியார் காரை விட்டு கீழே இறங்கினார்.
எடுத்தாப்புல ஒரு அம்மா வெள்ளரிக்காய் விற்றுது. நல்ல வெயில் பக்கத்தில் வந்தார். இந்த வெள்ளரிக்காயை எடுத்தார், காரில் இருந்த எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுத்து விட்டார். அந்த அம்மா பேசாமல் பார்த்துக்கிட்டே நிற்கிது. பக்கத்தில் போனார், பையிலிருந்து 100 ரூபா எடுத்தார். 1948 100 ரூபா எடுத்தார், அந்த அம்மா கையில் கொடுத்தார். அந்த அம்மா அப்படி பார்த்தார், சாமி எல்லாமே அரையனாத்தான். என்னம்மா சொல்ற, கேட்கல, 100 ரூபா கொடுத்தார். அவன் மிச்சத்துக்கு எங்க வாவா, அவளுக்கு 1 வருஷத்து வருமானம் 100 ரூபா. அப்ப எல்லாமே அரையனாத்தான் சாமி, நீ ஏன் வச்சுக்கன்ட்ட. அவளுக்கு உலகமே சுத்திருச்சு. அரையனாவுக்கு வாங்கி விட்டு 100 ரூபா கொடுக்கிறாரே ஒரு மனுஷன், வாங்கி உள்ள சொருகி வச்சா, எந்திரிச்சா, வெள்ளரிக்காய் மிச்சத்தை எடுத்தா, வந்தவன் போனவன் அந்த பக்கம் உள்ளவன் இந்த பக்கம் உள்ளவன் பஸ்ஸில் உட்கார்ந்து இருக்கவன் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வெள்ளரிக்காய் தானம் பண்ணிட்டான். வீட்டுக்காரர் வந்தான், என்ன விற்க வேண்டிய வெள்ளரிக்காய் பூரா எல்லாருக்கும் தானம் பண்ணுற, மச்சான் இந்தா ஒருத்தர் இருக்காருல்ல அவரு ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. 100 ரூபாயா? ஆமாம். அதை வாங்கி உள்ள வச்சனா, அதை தொட்டனா, தொட்ட உடனே எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தோணி போச்சு மச்சான். அதான் எல்லாருக்கும் ஆளாளுக்கு கொடுத்து விட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, அதுதான் வன்மை. அரையனாவுக்கு வாங்கி 100 ரூபாய் நம்மளா இருந்தால் கழுத்த வெட்டினாலும் கொடுப்போமா? 100 ரூபாய் கொடுத்தா அவளையே வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அம்மா 100 ரூபாயில் கொடுத்துருக்கோம்னு யோசிச்சு பாருங்க, அதுக்குத்தான் வள்ளன்மைன்னு பேர். இப்படிப்பட்ட வள்ளல்களை பாடாமல் சாதாரணமானவனை பாடினனே கடவுளே, அதனால யாரை பாடணும், தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவிர்கள் பாடினா என்ன கிடைக்கும், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை உறவில்லையே. சிவபெருமான் கிட்ட போனா அப்படி கொடுப்பார். இன்னொரு கதை, திருமுதுகுன்றம், அதெல்லாம் சுந்தரர் வரலாறு, நான் இத்தனை நாளாக சொல்லலை. அவர் இளைஞராக இருந்ததுனால இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையெல்லாம். திருமுதுகுன்றம் விருத்தாசலம், அங்கே ஒரு ஆறு ஓடுது, மணிமுத்தாரின்னு அதுக்கு பேர். அந்த ஆத்தங்கரையில் போய் நிற்கிறார் சிவபெருமான் சுந்தரருக்காக. சுந்தரர் அங்கேருந்து வர்றார் பெருமானை நினைக்கிறார். பெருமானே கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பணம் வேணும் வீட்டுக்கு, அவ்வளவுதானே, இந்தா 12,000 பொற்காசு. அப்பா 12,000 பவுன், இவ்வளவு பெரிய மூட்டை, இந்தா வச்சுக்கோ. சாமி இதை எப்படி திருவாரூருக்கு தூக்கிக்கிட்டு போறது, இது எப்படி இருக்கு, கொடுத்தா தூக்கிக்கிட்டு போறது கஷ்டம், திருமுதுகுன்ற இங்கே இருக்கு, திருவாரூர் அங்கே இருக்கு, நீ பாட்டுக்கு 12,000 பொற்காசு முடிச்சா கொடுத்தீன்னா நான் எப்படி தூக்கிட்டு போறது. சரி ஒண்ணு செய், என்ன, ஆத்துல போடு, திருவாரூர் குளத்தில எடுத்து தரேன். நடக்கிற காரியம், திருவாரூர் குளத்தில எடுத்து தர்றேன். சிவபெருமான நம்பி 12,000 பொற்காசையும் போட்டார். ஒரு நிமிஷம் யோசிச்சார், இரு இரு, ஒரு பொற்காசு எடுத்தார், இடுப்புல வச்சுக்கிட்டார். ஏத்துல போட்டு குளத்துல எடுக்கிற பொழுது அதே பொற்காசு தான் வந்திருக்கா, இல்ல டூப்ளிகேட்டா போச்சான்னு பார்க்கணும்ல. ஒருவேளை பொற்காசுக்கு மச்சம் குறைஞ்சிருந்தா, தங்கத்துல 24 கேரட் பவுனும் உண்டு, 22 கேரட் தங்கமும் உண்டு, ரொம்ப மட்டமா 14 கேரட்டும் உண்டு. செம்பு சேர 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 இந்த கேரட்டு குறையும். ஒருவேளை அப்படி ஆகிப்போட்டா, சிவபெருமான் கிட்ட இடுப்புல வெட்டி வச்சுக்கிட்ட, வைக்கலாமா, கொடுத்தது யாரு, அவர் தானே ஐயா, அவரை நம்பாம இடுப்புல வைக்கலாமா. இதா இந்த மனுஷ பிறவி எடுத்தா கடவுளை நம்ப மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்கு போனானா, ஓ காட் இஃப் யூ ஆர் சேவ் மீ இஃப் யூ கேன்,
கடவுளே அப்படி ஒன்று இருக்குமானால் என்னை காப்பாத்து, உன்னால் முடியுமானால் எவ்வளவு இஃப்பா இருக்க. கடவுளை நம்பணுமா வேண்டாமா? ஒரு காசை வெட்டி மடியில வச்சுட்டார், போயிட்டார். பல நாட்களுக்கு அப்புறம் திருவாரூருக்கு போயிட்டார். பண்டாட்டி பேரு பரவநாச்சியார். இந்த மாதிரி சிவபெருமான் 12,000 பொற்காசு கொடுத்தாரு, ஆத்துல போட்டிருக்கேன், குளத்துல எடுக்க போறேன். இப்படி பார்த்தா ஐயோ நல்லா தானையா இருந்தீங்க, அது எப்படி ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறது? ஆத்துக்கும் குளத்துக்கும் கீழே என்ன சுரங்கமா இருக்கு? அதான் சிவபெருமான் மறக்காதீங்க. கூட்டிட்டு போயிட்டு இங்க வா எடுக்க போறேன். திருவாரூர் கமலாலய குளம், 5 வேலி கோயில், 5 வேலி குளம், கோயிலும் குளமும் ஒரே மாதிரி இருக்கிற ஊர் திருவாரூர். பெரிய குளம், நடுவில் ஒரு கோயில். கூட்டிட்டு போற ஒரு பிள்ளையார் அங்கனே, பிள்ளையாருக்கு பக்கத்துல நிற்கிறார். சிவபெருமானே அங்க போட்டதை இங்க எடுத்துக்கொடு. வல்ல அந்த அம்மா அப்படி பார்க்குது, ஏயா எங்கேயோ போட்டு எங்க எடுக்கிறையே, கஷ்டம். கண்ணீர் விட்டார். ஒரு பாட்டு பாடினார், அடியே இட்டலங்கடவே. பாட்டெல்லாம் சொல்லல, இட்டலங்கடவே. இட்டலம்னா கஷ்டம், என் துன்பம் தீர வேண்டும், அந்த தங்கத்தை கொடு. தங்கம் வல்ல பாடிட்டே இருக்கார். அழுதார். ஏன் அழுதார்? அதுதான் முக்கியம். ஏன் அழுதார் தெரியுமா? 12,000 தங்க காசும் போச்சே, அநியாயமா போச்சே, இந்த தோல்ல தூக்கிட்டு வந்திருக்கலாமே, தெரியாதனமா போட்டுட்டனே அப்படின்னு அழுதாரு. அப்படி அழுத அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி இல்லை, நீங்களும் நானும். ஏன் தெரியுமா அழுதாரு? கடவுளே உன் கருணை என்பால் குறைந்து விட்டதோ. இவ்வளவு காரணமா நான் கேட்டதெல்லாம் கொடுத்தில்ல, இப்ப கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? உன் கருணை எனக்கு குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். உன் கருணை குறைஞ்சு போனா நான் எப்படியா வாழ முடியும்? அழுதா அந்த அம்மா பக்கத்துல பரவநாச்சியார், அவளும் அழுதா. அவ ஏன் அழுதா? துப்பு கட்ட மனுஷன், 12,000 பொற்காசு கொடுத்தா தூக்கிக்கிட்டு வருவாரா? அது ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறாராம். இவருக்கு புத்தி அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. தனக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. அப்படின்னா அழுதா? அப்படி அழுதா அவன் நம்ம வீட்டுக்காரி, அவன் பரவநாச்சியார் இல்லை. ஏன் தெரியுமா அழுதா? கடவுளுடைய அருள் வற்றி விட்டதோன்னு சந்தேகப்படுறாரே, சந்தேகப்படலாமா? கடவுள் அருள் ஒரு காலம் வற்றாது. நீங்க ஒரு அடி போனா கடவுள் 10 அடி எடுத்து வைப்பார் உங்கள்கிட்ட, நினைச்சுங்க. கடவுள் அருள் ஒரு காலம் வற்றாது, நம்புங்கள். பகவான் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருப்பார். கடவுள் திருவருள் நம்பால் வற்றி விட்டதோன்னு நினைக்கிறாரே, நினைக்கலாமான்னு அவ கண்ணீர் விட்டானாம். சிவபெருமான் பார்த்தார், சரி கொடுத்துட்டார். 12,000 பொற்காசுல ஒன்னு குறைய மிச்சம் பூர வந்துருச்சு மூட்டை. மூட்டையை வாங்கினார்ல, எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே. இந்த 11,999 பொற்காசு மூட்டையை எடுத்தார். பக்கத்தில் ஒரு பிள்ளையார், அதுலேருந்து ஒரு காசு எடுத்தார். இவர் இந்த முன்னால் ஒரு காசு இடுப்பில் முடிஞ்சு வச்சிருக்கிறார்ல பழைய காசு, அதை எடுத்தார். எங்கேயோ இந்த உரைச்சி பார்க்குற கல் வாங்கிட்டு போயிருக்கார். அந்த பழைய காசை எடுத்து அப்படி உரைச்சார், பளிச்சுன்னு இருக்கு. இப்போ ஆற்றிலேருந்து குளத்துக்கு வந்து எடுத்தார்ல, அதில் ஒரு காசை எடுத்து பக்கத்தில் உரைச்சார், ஒரு மாதிரியாக இருக்கு. அரசனை பார்த்துட்டு புருஷனை பார்த்தாப்பட இருக்கு பழைய பழமொழி. என்னடா இது, மாத்து குறைஞ்சிருச்சு. சிவபெருமான் சந்தேகப்பட்டார்ல, மாட்டிக்க சந்தேகப்பட்டில்ல போ. 11,999 பவுன் காசும் மாத்து குறைஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு 10 பாட்டு. கடவுளே அந்த பாட்டு கிடைக்கல. அழுதார், மாத்து ஒழுங்காயிருச்சு. ஏன் சிவபெருமான் இப்படி மாத்த குறைச்சு காமிச்சார்? சந்தேகப்பட்டில்ல. நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. கடவுளை நம்பணும், நம்பி காலில் விழுந்தா எல்லாம் நடக்கும்.
நம்பனே உனக்கு பாதி எனக்கு பாதின்னா பார்த்து கழித்து விட்டுருவான். பரவநாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் குடும்பம் நடத்துகிற பொழுது ஏகப்பட்ட செய்திகள் திருவாரூரில் பெரிய புராணத்தில் உள்ள செய்தி இது, இல்லாத செய்தி ஒன்று இருக்கு. பெரிய புராணத்தில் இல்லாத செய்தி உள்ளுக்கு அந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவநாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தூதுவளைன்னு ஒரு மூலிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூணு மூலிகை ஞான பச்சினை, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை. கரிசலாங்கண்ணின்னா கரப்பான்னு பேரு. பொற்றலை கையாந்த காரை கரிசலாங்கண்ணி கரப்பான் அப்படின்னு அதுக்கு மூணு பேர். பச்சையா இருக்கும், சொரசொரப்பா இருக்கும், சாப்பிட்டா துளசி மாதிரி இருக்கும் கரப்பான். அதை சாப்பிட்டா கல்லீரல் நல்லா இருக்கும், மஞ்சள் காமால அந்த தெருவுக்கே வராது, நினைவாற்றல் நல்லா இருக்கும். அது என்ன? கரிசலாங்கண்ணி என்ற கரப்பான். ரெண்டு, தூதுவளை முள்ளு முள்ளா இருக்கும், ரசம் வச்சு சாப்பிடலாம், துவையல் அரைச்சி சாப்பிடலாம், வடையா மாற்றி சாப்பிடலாம். தூதுவளை சாப்பிட்டா க்ஷயரோகமே போயிடும், இருமல் இழைப்பு அவ்வளவு ஓடி போயிடும், நெஞ்சில உள்ள சளி ஓடி போயிடும். பத்து நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு குவார்டர் சாப்பிடலாமாங்கிறேன். எங்க ஊர்ல வேண்டாம், தூதுவளை ரசம் வச்சு சாப்பிடு, உடம்புக்கு நல்லது, சரியா போயிருங்க. மூணாவது முசுமுசுக்கை. முசுமுசுக்கை எதுக்கு தெரியுமா? காற்றுனால வர்ற எல்லா துன்பங்களும் உடம்பத சரியா போயிடும். தூதுவளை என்பது நெருப்பு, கரிசலாங்கண்ணி என்பது தண்ணீர், முசுமுசுக்கை என்பது காற்று. உடம்புல இந்த மூணும் தகராறு அடிச்சா வியாதி, சரிதானா? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய ஒன்று திருக்குறள். தண்ணி தகராறு அடிச்சுன்னா ஜலதோஷம், இந்த மூக்கில கங்கை அந்த மூக்கில காவேரி. ஆமாங்க, கங்கையில தண்ணி விடாம வரும், காவேரியில கர்நாடகத்துக்கார விட்டாத்தான் வரும். ஜலதோஷம், தண்ணி, வெப்பம் கூடி போச்சு, காய்ச்சலுங்கிறேன், பித்த நோய்ங்கிறான். மூணாவது வாயு, கேஸ், கேஸ் ட்ரபுள்ங்கிறான். இங்க பிடிக்குது, அங்க பிடிக்குது, இடுப்புல பிடிக்குது, முதுகுல பிடிக்குது. இந்த மூணு விவகாரம் நம்மளுக்கு. இந்த மூணு பச்சிலையை ஒழுங்கா சாப்பிட்டா இந்த மூணும் ஒண்ணும் பண்ணாதுன்னு ராமலிங்க சுவாமி எழுதியிருக்கார். கரிசலாங்கண்ணி தண்ணி, தூதுவளை நெருப்பு, முசுமுசுக்க காற்று. முசுமுசுக்கை அப்படி பொடி பண்ணி வச்சுட்டு நான் நாளைக்கு அப்புறம் போய் பார்த்தா காத்துல எல்லாம் அப்படியே போயிடும், கற்பூரம் போனா போல காற்று. ராமலிங்க சுவாமி வைத்தியம் ஒண்ணு சொல்றேன், கரிசலாங்கண்ணி எடுத்தும் நிழல்ல பொடி பண்ணு, தூதுவளையவும் நிழல்ல பொடி பண்ணு, அதாவது நிழல்ல வச்சு காய வச்சு பொடி பண்ணு, முசுமுசுக்கையும் பொடி பண்ணு, பொடி எடுத்துக்கோ. கரிசலாங்கண்ணி ரெண்டு பங்கு, தூதுவளை ஒரு பங்கு, முசுமுசுக்க ஒரு பங்கு, 2:1:1 விகிதத்தில் சேரு, சேர்த்து வச்சுக்கோ. காலையில் காலையில் காபி டீ சாப்பிடாம தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கோ. இந்த பொடியை தேனில் கலக்கி சாப்பிடு, 45 நாள் சாப்பிடு, பகல் நேரத்தில் நட்சத்திரங்களை பார்க்கலாம். பகல்ல நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இருக்கு. நமக்கு ஏன் தெரியல? சூரியனை தாண்டி பார்க்கறதுக்கு நம்ம கண்ணுக்கு ஆற்றல் கிடையாது. இதை சாப்பிட்டா சூரியனை தாண்டி நட்சத்திரத்தை பார்க்கலாமா பகல் நேரத்தில்? யார் எழுதுறா? ராமலிங்க சுவாமி, வள்ளலார் வைத்தியம். நான் மூணையுமே சாப்பிட்டிருக்கேன், அது வேற விஷயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தூதுவளை பிடிக்கும், அதுக்கு வந்த இவளது கதை. தூதுவளைன்னா அந்த முள்ளு முள்ளா இருக்கும், ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சாமி தூதுவளை கொண்டாடுவார், யாரோ ஒருத்தன் கொண்டாந்து கொடுப்பான், அவர் உட்கார்ந்து அந்த முள்ளையெல்லாம் கட் பண்ணுவேன். அந்த காலத்தில்
அந்த அம்மா சமைச்சுட்டு இருக்கோம், இவர் உட்கார்ந்து தூது வடையில முள்ளை எல்லாம் தனித்தனியா எடுத்துருவார். என்ன புரியுது? வீட்டுக்காரம்மா சமையல் பண்ணா ஐயா போய் உதவி பண்ணணும்னு சுந்தரமூர்த்தி சுவாமியே காட்டியிருக்கார். மறந்துடாதீங்க, சமையல் நடக்குது, சுந்தரமூர்த்தி சுவாமி தூது வளைய மெதுவா கீரையை ஆஞ்சிக்கிட்டு இருக்கார். முள்ளு கையில பற்றாம கீரைய ஆயணும். சேரமான் பெருமாள் நாயனார் அங்கிருந்து வந்துட்டார். யார் இந்த சேரமான் பெருமாள்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நண்பர். சிவபூஜை பண்ற பொழுது கடைசியா பாத சிலம்பு ஒளி கேட்டாத்தான் பூஜையை முடிப்பார். அவ்வளவு பெரிய பக்தர் சேரமான் பெருமாள் நாயனார். ஒரு முறை யானையில வந்தாரா சேரமான் பெருமாள் மகாராஜா. எதிர்த்தாப்புல அந்த ஊர் சலவ தொழிலாளி பண்ணான், ஒவ்வொரு நீர்ல இருந்துட்டு வந்திருக்கான், உடம்பெல்லாம் வெள்ள வெளேர்னு விபூதி பூசனாப்பல இருக்கு. இந்த வண்ணான் வந்த உடனே யானை மேல இருந்த சேர ராஜா இப்படி பார்த்திருக்கார், யாரோ ஒரு சிவனடியார் உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டு வர்றாரு. கீழே குதிச்சுட்டாரான் யானையில இருந்து. குதிச்சு அந்த வண்ணானுக்கு பக்கத்துல போக அவன் ஒதுங்க, இவர் ரொம்ப பக்கத்துல போக அவன் காலில் விழுந்துட்டான், அடி வண்ணான் நானா, இவர் அவன் காலில் விழுந்து அடி சேரன் நானா. எப்படி இருக்கு? திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர், உங்களை பார்த்த உடனே திருநீர் தெரிஞ்சது சிவபெருமான் நினைச்சு. அந்த சேரமான் பெருமாள் வர்றார் திருவாரூருக்கு. யார் வீடு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வீடு. வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் போகலாம், நண்பர்களை வீட்டுல எது வரைக்கும் அனுப்பலாம்னு ஒரு விதி இருக்கு. சில நண்பர்களை வாசலோட விரட்டி விட்டணும், உள்ளுக்க வந்தான்னா வேணே. சில பேரை ஆபீஸ் ரூமோட விரட்டி விட்டுறணும், சில பேரத்தை அடுப்பங்கரை வரைச்சு கூட்டிட்டு போகலாம். இப்ப சேரமான் பெருமாள் மகாராஜா பரம பக்தர், எங்க வரைக்கும் போகலாம்? அடுப்பங்கரை வரைக்கும் போகலாம். அடிப்படையில அந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கு, சுந்தரமூர்த்தி சுவாமி தூது வளைய ஆஞ்சு கொடுத்துட்டு இருக்கார். சேரமான் பெருமாள் வந்துட்டார், ரெண்டு பேரையும் கும்பிட்டார். ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க, பார்த்தார் சாமி தூது வளை ஆயிரார். சேரமான் பெருமானும் பக்கத்தில் உட்கார்ந்தார். மகாராஜா சும்மா உட்கார முடியுமா? கொஞ்சம் கீரையை இவர் எடுத்து, இவர் ஆஞ்சுக்கிட்டு இருக்கார். அரை மணி நேரம் ஆச்சு, ரெண்டு பேரும் கீரையை ஆஞ்சி முடிச்சுட்டாங்க. கீரை தண்டெல்லாம் ஒரு பக்கம், கீரையெல்லாம் ஒரு பக்கம். இந்த தூது வளை கொஞ்சம் மரம் மாதிரி இருக்கும், தண்டு கனமா இருக்கும். எடுத்து போட்டாங்க. அந்த அம்மா வந்து ரெண்டையும் பார்த்தாங்க. எந்த அம்மா? பரவேனாச்சியார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆஞ்சார்ல கீரை, அந்த கீரையை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டாங்க. கொண்டு விட்டு போய் வில்வ மரத்தடியில போட்டுட்டாங்க. நம்ம சேர்மான் பெருமாள் ஆஞ்சார்ல கீரை, அதை எடுத்தாங்க, கழுவி அடுப்புல போட்டு பக்குவம் பண்றாங்க. சேரமான் பெருமாள் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். தாயி என்ன அது? என்ன சாமி ஆஞ்ச கீரைய கொண்ட வில்ல மரத்தடியில கொட்டி விட்டீங்க, நான் ஆஞ்ச கீரைய அடுப்புல போட்டு பக்குவம் பண்றீங்க, ஒன்னும் புரியலையே. அந்த அம்மா பரவன் ஆச்சியார் தெளிவா சொன்னாங்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீரையை ஆயிரம் பொழுது என்னமோ சொல்லிக்கிட்டே ஆஞ்சாரே, கேட்டுதா? ஆமா, என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாரு. என்ன சொன்னார்னு தெரியுமா? தெரியல. மற்று பற்றனக்கின்றி நின்று பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் பிற வாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த நாக்கு ஒன்ன மறந்தா கூட இல்ல, நான் மறந்தா கூட நாக்கு மறக்காது, நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லும். திருப்பாண்டு கொடிமுடியில சுந்தரர் பாடின பாட்டு, நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமசிவாயவே. கீரையை ஆயிரம் பொழுது ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய
யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆமா, அதை ஏன் கொண்டு வில்ல மரத்தடியில கொட்டுனீங்க? எப்போ ஆண்டவன் பேர சொல்லி ஒரு பணி செஞ்சிட்டியோ அப்போ அது சிவார்ப்பணம். ஓம் நம சிவாயன்னு சொல்லி அந்த கீரையை ஆஞ்சா அது அப்பவே சிவனுக்கு அர்ப்பணம். அப்புறம் அது பிரசாதம், நிர்மாலியம். நிர்மாலியம் எங்க போகணும்? சிவனுக்கு உரிய ஆடைகள் சண்டீசருக்கு போகணும். அப்புறம் வில்ல மரத்தடிக்கு போகணும். அவரு சிவபெருமான் பேரை சொல்லிக்கிட்டு ஆஞ்சதுனால அது சிவார்ப்பணம் ஆகிவிட்டது. சில வீடுகளில் அடுப்படியில் சாமி படம் வச்சிருப்பாங்க, பூஜை அறையாக. ஏன்னு கேட்டேன், அந்த அம்மா தெளிவா சொல்லுது, இங்கே அடுப்பில் சமையல் ஆகிற பொழுது சாமிக்கு நைவேத்தியம் ஆயிரும்னு. கொண்டே தனியாலாம் வைக்க வேண்டாம். அது மாதிரி எப்போ ஆயிரம் பொழுது ஆண்டவன் பேர சொன்னாரோ அப்பவே அது நைவேத்தியம் ஆகிவிட்டது. அதனால அங்கே கொண்டே கொட்டிவிட்டேன். நீங்க கீரையை ஆஞ்ச பொழுது என்ன சொன்னீங்க? நான் என்னத்தை சொல்லுவேன்? இந்த முள்ளு கையில குத்திரப்படாதுன்னு பார்த்து பார்த்து ஆஞ்சேன். அதனாலதான் அது பக்குவம் ஆகிறதுக்கு அடுப்புல போட்டிருக்கேன். நானும் இன்னும் பக்குவம் ஆகல. இது ஒரு தனி கதை. இதெல்லாம் பெரிய புராணத்தில் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பரவ நாச்சியாரும் நடத்தின வாழ்க்கை, இவ்வளவு செய்திகள் அதில் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இளையராயிருந்த காலம், 18 வயசு தான் அவருக்கு. ஒரு பக்கம் நினைப்பட வச்சுங்க, இளைஞர்